சிம்மராசி என்பர்களே, புகழ், அந்தஸ்து, பதவி இது போன்ற விஷயத்தை எதிர்பார்த்துட்டுருக்கிறவளுக்கு அனுகூல்யம் உண்டு. காலை வேலைகளில் சின்ன சின்ன பிரச்சனையாக அதுக்கப்புறம் மாறிடும். இன்றைக்கி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் 1:19 அப்புறம் சில காரியங்கள்லாம் அனுகூல்யமாக நடக்கும். நிதானமாக இருந்த காரியங்கள்லாம் வெற்றி பெறுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. திருமணம் எதிர்பார்த்துட்டுருக்கவளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. சில நேரம் கோபித்து கொண்டிருப்பதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. காரியத்தில் வைராக்கியர்க்கெல்லாம் தப்பு கிடையாது, ஆனால் அது பிடிவாதமாக இருக்கக்கூடாது. ஆக பிடிவாதம் வேறு, வைராக்கியம் வேறு, இது ரெண்டையும் பிரித்து பார்க்கறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நிறைய யோகா ஆசிரியராக இருந்துருக்கோம், கோயில் அர்ச்சகராக இருந்துருக்குவாங்க, கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறைகள் இருந்திருக்கும், ஐடி சம்மந்தமான ஃபீல்டு இருந்துருக்குறவங்க, எலக்ட்ரானிக்ஸ் அதே மாதிரி கம்ப்யூட்டர் சம்மந்தமான விற்பனையில் சர்வீஸில் இருந்துருக்கோம், செல்ஃபோன் சம்மந்தமான விற்பனை சர்வீஸில் இருந்துருக்கவங்க, லாஜிஸ்டிக் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள். இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு லாபகரமாக மாறும். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறமூதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு, வெற்றி வழிபாடு.